விளையாட்டுத் துறையில் இளைஞர்கள் பல்வேறு சாதனை படைத்து நாட்டிற்கு பெருமை சேர்த்து வருகின்றனர். மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். இந்தியாவின் வளமான மற்றும் தொழில்மயமான மாநிலங்களில் ஒன்றாக தமிழகம் திகழ்கிறது. சென்னை விழாவில் குடியரசுத் தலைவரின் சிறப்பு கொடியை வழங்கி குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு பாராட்டு. மனித உரிமை மீறலால் பாதிக்கப்படுவோருக்கு உதவ வேண்டும். தேசிய சட்ட பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என் வி ரமணா பேச்சு. பிர்மிங்ஹாம் காமன்வெல்த் பளு தூக்கும் போட்டி இந்திய வீரர் ஜெரிமி லால்ரி நுங்கா தங்கம் வென்று அசத்தல். மாமல்லபுரத்தில் நடைபெறும் 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி இந்திய வீரர்கள் 3வது சுற்றுக்கு முன்னேற்றம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் ஆய்வு.